ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு சில்க் த்ரெட் நெக்லஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக சாட்டின் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். விருப்பமான கலர்களில் சில்க் த்ரெட் எடுத்து வச்சுக்கோங்க. சிசர் தேவைப்படும், ஃபேப்ரிக் க்ளூ தேவைப்படும். இப்போ முதல்ல இந்த சாட்டின் த்ரெட் எடுத்திருக்கேன், அதை வந்து இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக இந்த சாட்டின் த்ரெட்டை விட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. நான் செய்கிற மாதிரியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போது இந்த ஹோல்குள்ளக்க மறுபடியும் இந்த சாட்டின் த்ரெட்டை விட்டு நீங்கள் ஒரு நாட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நாட் விழுந்துடும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டாஸில் வந்து கட்ட போகிறீங்களோ, எந்த அளவுக்கு நெக்லஸ் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இது மாதிரி நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த நாட்டில் ஒரு பக்கம் இருக்கிற இந்த சாட்டின் த்ரெட்டை பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்கன்னா அது அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி தான் நாட் போடணும். ஜம்ப்ரிங் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த நெக்லஸ் வந்து ரொம்ப ஈஸியானது, எல்லாருமே ரொம்ப சுலபமா இதை செஞ்சிடலாம். ஏன்னா இது வந்து டாசில் நெக்லஸ், சில்க் த்ரெட் வந்து டாசில் ரெடி பண்ணி அதை வந்து இதில் கட்ட போறோம். தேவையான அளவுக்கு இந்த நாட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ சாட்டின் த்ரெட்ல நம்ம நாட் போட்டிருக்கோம். கடைசியா நம்ம கட் பண்ணிட்டு அந்த நாட்டை மட்டும் இதுக்குள்ளக்க விட்டுட்டு நம்ம இந்த ஹோல்குள்ளே விட்டு இழுத்தோம் அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு வராதுங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த சாட்டின் த்ரெட்டை இந்த நாட்குள்ளே போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இனி வந்து ரெண்டு பக்கமும் நீங்கள் பிரிக்கணும்னா தனித்தனியாக தான் பிரிக்கணும், பிரிக்க முடியாது, அதுவாக பிரிஞ்சு வராது. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பிளாக் கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை வந்து 160 தடவை கிட்டக்க கையில் சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இதை வந்து நான் சென்டரில் வச்சுக்கிறேன். நம்ம நாட் போட்டிருக்கோம் இல்லையா சாட்டின் த்ரெட்டில், அதில் வந்து சென்டரில் வச்சுட்டு நான் இதை ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணிவிட்டு பிளாக் கலர் டாசிலுக்கு ரெட் கலரில் த்ரெட் நம்ம ஒட்டணும். அதனால நான் வந்து ரெட் கலரில் சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். இது ஒரு 16 டைம் நம்ம கையில் சுற்றிக்கலாம். கையில் சுற்றிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இந்த டாஸில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இந்த ரெட் கலரில் நம்ம சில்க் த்ரெட் எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வச்சு நீங்கள் நல்லா சுற்றிடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா டைட்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஃபேப்ரிக் க்ளூ சேர்த்து நம்ம ஒட்டிடலாம். ஒட்டும் போது நம்ம ஒட்டுறதெல்லாம் பின்பக்கத்தில், அந்த நெக்லஸோட பின்பக்கத்தில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே ரெட் கலர்லையும் பிளாக் கலர்லையும் மாற்றி மாற்றி நம்ம டாசில் செஞ்சு ஒட்டிக்கணும். ரெட் கலர் டாசிலுக்கு பிளாக் கலர் த்ரெட் வச்சும், பிளாக் கலர் டாசிலுக்கு ரெட் கலர் த்ரெட் வச்சும் நீங்கள் கட்டிக்கோங்க. அவ்வளவுதாங்க, சிம்பிளான சில்க் த்ரெட் டாசில் நெக்லஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் பேக் ரோப்போடு அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான இந்த நெக்லஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.